மேலே மேலே அமர்ந்திருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான் மத்தியில ஒரு சாதாரண ஒரு கூலிக்காரனை கொண்டு வந்து பக்கத்துல வர வச்சிருக்காங்க. கூலிக்காரன் தப்பா நினைச்சேன், நானும் சம்பளம் தான் வாங்குறேன். ஆனா மத்தவங்க பாருங்களா, நான் கூலிக்காரன் சக பாக்குறவங்க பாருங்கள நான் கருப்பாகிறவன், பணக்காரன் மத்தியில நான் ஏழை இல்லையா? ஒரு பணம் இல்லாத ஏழையின் மத்தியில் கூட இவன் யாருன்னா தாழ்த்தப்பட்டவன். இப்படியான அடையாளங்களோடவே நான் வாழ்ற ஒரு பையன். என்னை கொண்டு வந்து இங்க வந்து போற வச்சிருக்காங்க. ரொம்ப நேரமா எல்லாரும் பேசியிருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். என்னங்க வந்து இவங்க பேசுற மாதிரியான அழகான தமிழ்ல தான் என்னால பேச முடியாது, நான் சேரி தமிழ்ல தான் பேசுவேன். ஏன்னா நான் வளர்ந்த இடம் அந்த மாதிரி. எனக்கு திருமணம் இப்போ எங்க அண்ணன் இப்ப பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்காரு, கொஞ்சம் இளமையா இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பெருமையா இருந்ததை தாண்டி சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் பார்த்தேன், நான் ரோட்ல நின்று அழுதுட்டேன். உங்களுக்கு யாருமே தெரியாது, காலெல்லாம் வீங்கி போய் சுரேஷ் பாதருடைய 6 மாசத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி நினைக்கிறேன் அண்ணனை பார்த்தேன். கால் வீங்கி போய் ஒரு இறப்பு கூட்டத்து வந்த என்னடா திடீர்னு நிறைய பேசுறோம்னு நினைச்சிக்காதீங்க. கொஞ்ச நேரம் தான் நான் விடுதலை பத்தி எல்லாம் பேச வேணாம். ஏன்னா விடுதலை பெறணும்னா நம்ம எல்லாரும் ஒருங்கிணைக்கணும், எல்லா ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து எல்லாரும் ஒருங்கிணைக்கணும். அதுதான் எங்க அண்ணன் திருமணம் இருக்காரு. இப்ப அவரு சரி செய்யணுன்ற வேலை எனக்கு இல்ல. எங்க அம்மா என் கூட வந்து ஒரு 100 வருஷம் வாழணும்னா எங்க அம்மாவை நான் பத்திரமா பாத்துக்கணும். உண்மையா இல்லையா? எங்க அம்மா என் கூட 100 வருஷம் வாழணும், நான் சாகுற வரைக்கும் என் கூட வாழணும். எனக்கான எல்லா வேலைகளும் எங்க அம்மாவும் என் மனைவியும் பார்க்கணும் அப்படின்னா அவங்க நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். நான் அண்ணனை பார்க்கும் போது காலில் வீங்கி போய் ஒரு மாதிரியா சோர்ந்து போய் கால வந்து கீழே நான் ரொம்ப வலிச்சது. நிறைய புத்தகங்கள்லாம் படிக்கிறதுக்கு காரணமே அண்ணன் தான். இந்த பேட்ச் வந்து ஒரு 30 வருடம் கழிச்சு நான் மறுபடியும் மாறல குத்திக்கிறேன். ஏன்னா முத முதல்ல அண்ணனுக்கு நினைவு இருக்காது, நான் ரொம்ப சின்ன பையன், துரு துருன்னு இருப்பேன். அண்ணன் பேசும் போது ஆதி தமிழனுடைய தம்பி நான், அம்பேத்கர் சிறுத்தைகளுடைய ஆதி தமிழனுடைய தம்பி நான் வந்து. அம்பேத்கர் சிறுத்தைகள் இயக்கத்துல வேலை செய்யற ஒரு பையன், ஒரு 16-17 வயசு பையன், ரொம்ப துரு துருன்னு இருப்பேன். தமிழ் தேசியம்னா என்ன? இன்னைக்கு பேசுற தமிழ் தேசியம் இல்ல, அன்னைக்கு பேசுற தமிழ் தேசியம். பொன்பரிப்புல பிறந்த பொண்ணு தமிழரசனுடைய தமிழ் தேசியம், ஐயோதாச பண்டிதருடைய தமிழ் தேசியம், எங்க அண்ணன் எங்க ஐயா பெருஞ்சித்தினருடைய தமிழ் தேசியம், அண்ணன் பொழிலண்ணனுடைய தமிழ் தேசியம், எங்க அண்ணனுடைய தமிழ் தேசியம், இதெல்லாம் சேர்ந்து இந்த அறிவுங்கள இருக்குது. ஆனா மத்தவங்க பார்க்கல, நான் வெறும் ஸ்டண்ட் மேன், ஆக்டர், ரேப் பண்றவன், கத்தி தூக்கி ஓடுறவன், அவ்வளவுதான். நான் இங்கிருந்து ஒரு விஷயத்த தான் நான் பாக்குறேன். எங்க அண்ணனை அப்படிலாம் தமிழ் தேசியம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த அன்னைக்கு ரொம்ப வேகமா கோபமா இருந்த என்ன ரொம்ப தெளிவாக்கி அரசியல் சொல்லிக் கொடுத்து, இல்ல தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் தமிழர்களா இணைக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் ஒன்று கூட ஒரு பெரிய டிஸ்கஷன் அண்ணனோட போயிட்டு இருந்தது. 92-95 நினைக்கிறேன். அந்த டிஸ்கஷன்ல ரொம்ப வாதம் பண்ணுவார் அண்ணன், நிறைய உட்காந்து நிறைய நேரங்கள்ல மணிக்கணக்கில் உட்காந்து பேசுவார். நான் அண்ணனோட தான் இருப்பேன், சின்ன பையன். அப்பவே சொன்னாரு, இந்தியா முழுக்க இருக்கிற தலித்துகளை ஒருங்கிணைக்கணும், இது எதுக்கு தமிழர்களை மட்டும் பேசுறா போதாது, இன்னும் இந்தியா முழுக்க இருக்கிற தலித்துகளை ஒருங்கிணைக்கணும். அதன் வழியாக தான் நானும் இன்னைக்கு வரைக்கும் போராடுறேன். சாதியா இல்ல, மதமா இல்ல, இனமா, இந்தியா முழுக்க பூர்வகுடி மக்கள் ஒடுக்கப்பட்டுதான் இருக்கிறாங்க. அந்த அறிவை போராடுறதுக்கான அறிவை கொடுத்ததுதான் இந்த தீர்மானம். அதுல நிறைய பேருக்கு பங்கு இருக்குது. நான் நிறைய பேரோட உட்காந்துருக்கேன். இப்ப நான் சொன்ன லிஸ்ட்ல அதுல நிறைய பேர் அண்ணன் போய் அண்ணா இருக்கட்டும், ஆமண்ணா இருக்கட்டும், எங்க அண்ணன் திருமணம் ஆதி தமிழன் பொழில் இப்படி நிறைய பேர் பங்களிப்பு இருக்குது. எந்த புத்தகத்தையும் படிக்காத எனக்கு அறிவு கொடுத்த ஆசான்கள் இவங்க அத்தனை பேருமே. இவங்க எல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க, ஒருத்தர் கூட இப்போ ஒழுங்கா இல்ல. இப்ப அந்த வரிசையில எங்க அண்ணன் பத்திரமா வச்சுக்கணும். மன்னவர் கஞ்சிராமன் இன்னொரு விஷயத்த சொல்றேன். மன்னவர் கஞ்சிராமன் ஒருத்தர் இருந்தாரு, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், குழந்தை பத்தி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், குடும்பத்தை பார்க்க மாட்டேன், சொத்து சேர்க்க மாட்டேன், வீட்டுக்கு போக மாட்டேன். 4 விஷயத்த சொன்னாரு. யாருடைய கல்யாண பங்கு போக மாட்டேன். ஆனா அந்த மனுஷன் எல்லாத்தையும் கரெக்டா காப்பாத்தி செஞ்சுட்டாரு. இந்த மனுஷன் எல்லாத்தையும் செஞ்சாரு. கடைசியா ஒண்ணுக்கு மட்டும் போய் சுத்தினே இருக்காரு. என்னதுன்னு கேட்டா, எல்லார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் கல்யாணத்துக்கு காது குத்துக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டுக்கினே இருக்கிறது. ஒரு மனுஷன் எப்பதான் தூங்குவாரு? ஒரு மனுஷன் எப்பதான் வாழ்வாரு? எவ்வளவு நேரம் இது பாருங்க, பேசுறது காத்துல போயிடும். பதிவு அது வரலாறு மாறும். அந்த பதிவுதான் எங்களுக்கு வேணும்ன்றத கருப்பழைய சொன்னிருக்க போற வார்த்தை. என் அண்ணனுக்கு நீங்க கல்யாணம் வைங்க, இந்த இடத்துல அண்ணன் இருக்கிறாருன்னா அந்த பங்கு அந்த டேட்ல அண்ணனை கூப்பிட முடியுமா? ட்ரை பண்ணுங்க. அங்க வைங்க,
எல்லா நேரங்களிலும் அந்த மனுஷனை கூப்பிட்டு 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 உட்கார வச்சு அவர் பார்க்கும் போது என்ன சொல்றதுன்னு தெரியல. முன்னச்சுவாசப்பட வேண்டிய சூழ்நிலையா இருந்தது. நான் எங்க அண்ணன் ரொம்ப தூரம் நின்று பார்த்துக்கிறேன். இப்ப கூட புதுமனை புகு விழா வச்சேன். என் வீட்டு பௌத்தம் வீட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சேன். நான் அண்ணனை போக போகலாம் நினைச்சேன். வேணாண்ணா அண்ணன் இப்பதான் கட்சியில பதவி இருக்கிறாங்க அதெல்லாம் போவானா அது கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமலன் கூட கூப்பிடவே இல்லை. எப்படி யாரையும் கூடாம சிம்பிளா சென்று எதுக்குன்னா எங்களுடைய சுய சொத்தத்தை விட நாளைக்கு என் பிள்ளைகளுக்கான வரலாறு என் நாளைக்கு என் பிள்ளைகளுக்கான விடுதலை நாளைக்கு என் பின் சங்கதிகளுக்காக இன்னைக்கு சொத்து சேர்க்கணும் நம்ம போராடுறோம்ல நாளைக்கு நீ சொத்து சேர்த்து நான் வச்சிருவேன் ஆனா என் பிள்ளைக்கான விடுதலை பேசுறது ஒரு ஆள் வேணும் அது திருமணம் வேணும் திருமணம் பதிவு வேணும். இப்படியான போராளிகளை பாதுகாக்க வேண்டிய வேலை நமக்கு எல்லாருக்கிட்ட இருக்குது. தயவு செய்து யாரோடய யாரோடையும் ஒப்பிடாதுங்க. எங்க அண்ணன் வாழும் அவரு இவரெல்லாம் இல்லை அவரு அவராகவே இருந்தாரு. எங்க அண்ணன் அவர் ரொம்ப எளிமையா இருந்தாரு. நிறைய பேர் நான் சினிமாவில் பார்த்துருக்கேன். டைரக்ஷன் பண்ற முன்னாடி வரைக்கும் என் தோல்ல கையை போட்டு ரொம்ப அன்பா பேசுற நபர்களை பார்த்துருக்கேன். ரொம்ப பணிவா இருப்பாங்க. பதவி வந்த உடனே எளிமையெல்லாம் போயிடுவாங்க. சில பேர் எளிமையா இருப்பாங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஈக்குவாலிட்டின். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சந்திக்கும் பொழுது தோல்ல அரவணைச்சு அவனோடு சேர்ந்து பழகிற குணங்களும் சில விஷயங்கள் உரையாடல்களும் இப்படி நிறைய இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல நிறைய டேரக்டர் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நிறைய ஈக்குவாலிட்டியோட பேசுவாங்க. கீழே இருக்கும்போது பதவி ஏறி மேலே போனோடனே ஈக்குவாலிட்டியெல்லாம் காணப்படும். எந்த ஈக்குவாலிட்டியோட பேசணும்னு முன்னாடி வந்தாங்களோ அவங்க கிட்ட அந்த ஈக்குவாலிட்டியில இருக்காது. ஆனா எங்க அண்ணனை இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பார்க்கலாம் எல்லா விஷயமும் அந்த மனுஷன் தான் செய்யறாரு. அப்படி அவர் மனுஷனை நம்ம எப்படி பார்த்துக்கணும் எனக்கு அதுதான் வேணும். எங்க அண்ணனை வாழ்த்தலாம் முடியாது காலில் ஒன்றலாம் விடலாம் வேற ஒன்றும் பண்ண முடியாது நல்லா. ஏன்னா அவ்வளோ பெரியவர் எங்களுக்கு முன்னாடி போகிற அண்ணன் எங்கள் அண்ணன் அவ்வளோதான். என் வீட்டில் ஒரு அண்ணன் அவரை நான் பத்திரமா பார்த்துக்கணும். எங்கள் அண்ணன் நீங்கள் கிட்ட சொல்கிறேன் என் அக்கா தங்கச்சி கிட்ட சொல்கிறேன் தயவுசெய்து எங்கள் அண்ணனை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. அது உங்களுக்கு கடமையாக கூட